நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் பொடிப்பய. இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், பெரியவங்க பேசுற சபையில சின்ன பய வாய தொலைக்கிறதே குத்தம்னு. முளைச்சு வர்றப்பவே தலையில கல்ல தூக்கி போட்டு தட்டி வைக்கிற நம்ம சமுதாயத்துல சின்ன பையன் என்னையும் தட்டி கொடுத்து பேச வைக்கிற பெரியவங்க உங்க எல்லாருக்கும் இதே பிரித்தவள்ளி மணிகண்டனோட பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 5, 2015 இதே அரங்கத்துல தமிழ்நாடு ஐகப் நடத்தின மண்ணும் பெண்ணும் கருத்தரங்கத்துல என்னை பேச வச்சு பெருமைப்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக நடத்துற இந்த நீட் கருத்தரங்கத்திலையும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தூய வளனார் கல்லூரிய நான் நன்றியுணர்வோடு நினைச்சு பார்க்கிறேன். ஒரு வழியா நோட்டு பிரச்சனை, இந்த ரூபா நோட்டு பிரச்சனை ஓஞ்சு போச்சு, அடுத்து ஓட்டு பிரச்சனை வந்துருச்சு, ஆனாலும் எங்களுக்கு இந்த நீட்டு பிரச்சனை மட்டும் தீரவே இல்லை. இதே கல்லூரியில படிச்சு இந்தியாவோட பெருமைக்குரிய அடையாளமா இருந்து நம்ம நாட்டையே தலைநகர வச்ச எங்க கலாம் ஐயா எங்களை எல்லாம் கனவு காண சொன்னாரு. என்ன மாதிரி லட்சக்கணக்கான கிராமத்து பசங்க முதல் தலைமுறையில முதல் தடவையா கல்லூரி வாசல்ல கால் எடுத்து வைக்கிறப்ப எங்களோட கனவுகளையும் எங்க பெத்தவங்க கனவுகளையும் தேனி தேனை சேர்த்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆசை ஆசையா சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா நீங்க பொது நுழைவு தேர்வுங்கிற பேர்ல எங்களோட கனவுகளையும் எங்க குடும்பத்தோட ஆசைகளையும் எங்க வாழ்க்கையோட லட்சியங்களையும் ஈவு இறக்கமே இல்லாம நசிக்கப்படுறதுக்கு பேரும் இனப்படுகொலை தானே. உண்மையிலேயே தெக்குத சிதறியாத அத்துவான காட்டுல விட்ட மாதிரிதான் முதல் தலைமுறை மாணவர்கள் நாங்க பரிதவிச்சு போய் நிக்கிறோம். கண்ணை கட்டி காட்டுல விட்டா கூட பரவாயில்ல, கண்ணை கட்டி நடு ரோட்டுல விட்டா எப்படி இருக்கும்? இப்ப எங்க நிலைமையும் அப்படித்தான் இருக்குது. சட்டமன்றத்துல நீட் வேண்டாம்னு மசோதா கொண்டு வர்றாங்க, இங்க அங்கே மத்திய அரசுல நீட் கட்டாயம் உண்டுன அறிக்கை விடுறாங்க. விளையாட்டு முறை கல்வி வேணும்னு மரியா மாண்டிசோரி சொன்னத தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களோன்னு தோணுது. எங்க கல்விகளை விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னத்த சொல்றது, ஆட்சி நடத்துறவங்க மாத்தி மாத்தி விளையாடுறதுக்கு எங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா? அரசியல் சாசனத்துல கல்வி கற்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனோட அடிப்படை உரிமைன்னு சொல்றாங்க. அதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துலதான் கல்விக்கான அதிகாரம் மாநிலங்களோட பட்டியல இருந்துச்சு. ஆனா நீட்டுங்கிற பேர்ல மாநிலங்களோட உரிமைகளையும் படிக்கிற மாணவர்களோட உரிமைகளையும் பறிக்கிறது எந்த விதத்தாங்க நியாயம்? தமிழ்நாட்டு பசங்களுக்கு தகுதி இல்ல, திறமை இல்ல, துணிச்சல் கொஞ்சமும் இல்ல, அதனாலதான் நீட் தேர்வுக்கு பயப்படுறாங்கன்னு வட இந்தியாவில பேசிக்கிறாங்களாம். இங்கு புரந்தர்தல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, களிலிருந்து வயத்தல் காலைக்கு கடனேன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே புறநானூறுல அம்மா அப்பா பிள்ளைகளோட கடமைகளையும் வீரம் தெரிந்து நம்ம மண்ணோட பெருமையை பத்தி பாடியிருக்கிறார் பெண்ணொருத்தி. அதனால தகுதி துணிச்சல் வீரம் இதையெல்லாம் எங்களுக்கு மரபிலே வந்தது. அதை பத்தி குத்தம் சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. இந்த நீட் தேர்வு இன்னைக்கு எத்தனை பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருக்கு தெரியுமா? இன்னைக்கு என்ன மாதிரி எத்தனையோ நண்பர்கள் நான் மருத்துவராகிறேன்னு ஆசைப்படுறாங்க. அவங்க எல்லாம் தான் அம்மா கஷ்டப்பட்டு என்ன வளர்க்குறாங்க, நான் மருத்துவ தேர்வு மருத்துவம் வரணும், நானும் 4 பேருக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது பொருட்களையா இவங்களுக்கு? அவங்க தலையில அவங்க ஆசையில மண்ணவாரி போடுறதா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? நீங்க நினைச்சு பாருங்க, தூய்மை பாரதம் அமைக்கணும், வலிமையான பாரதம் அமைக்கணும்னு எங்க கண் இமைகளை பறிச்சுக்கிட்டு கனவு காண சொன்னா நாங்க எப்படி கனவு காண முடியும்? இதுதான் அவங்களோட மனித நேயமா, மனு தர்மமா? கண்ணு தெரியாத, காது கேட்காத, வாய் பேச முடியாத ஹெலங்கல்ல இருக்கிற ஒரு மாணவிய உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு உருவாக்கின அவங்களோட ஆசிரியை அன்னி செல்லிமான் பத்தி நான் ஒரு பாடப்புத்தகத்துல படிச்சிருக்கேன். ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஸ்கூல் டீச்சர் இவன் ஒன்னத்துக்கும் உதவாத முட்டால் இவனை வீட்டிலயே வச்சிருந்தனு ஒரு துண்டு சீட்டுல எழுதி அத அவனோட சட்டப்பைகளை திணிச்சு அனுப்பின வாத்தியார பத்தி நான் ஒரு பத்திரிகையில படிச்சிருக்கேன். நம்ம நாட்டுல 2 விதமான டீச்சர்களுமே இருக்காங்க, ஆனா அவங்களோட எண்ணிக்கையில தான் மிகப்பெரிய வித்தியாசமே. கிளங்கெல்லருக்கு ஒரு டீச்சர் அம்மாவை கிடைச்சாங்க, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவங்க அம்மாவே டீச்சர் அம்மா.
ஆனா எங்களுக்கு லட்சக்கணக்கான கலங்கல்லர்கள் தாமஸ் அல்வா எடிசன்கள் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டு கிராமப்புறங்கள்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அன்னி செல்வான் மாதிரி டீச்சர் எல்லாருமே கிடைக்கிறது இல்லையே. காரணம் யாரு? வீதிக்கு வீதி தனியார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் கல்வியியல் கல்லூரிகளை தொடங்குறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு எண்ணற்ற அளவுல ஆசிரியர்களை பெருக்கி வச்சிருக்கலாம் அரசு. ஆனா என்ன தலைவல ஒரு பெரிய கேள்விக்குரிய தலைகீழா தலைகீழா மாறி எங்களை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. நான் சொல்றேன், நீட் தேர்வுன்னு ஒண்ணு வச்சா நீங்க முதல்ல நல்ல பாடத்திட்டத்தை தரமான புது பாடத்திட்டத்தை கொண்டு வந்தா முதல்ல ஆதரவு கொடுக்கறது தமிழ்நாடு இருக்கிற நாகரம் குடும்பமே தவிர மத்த யாரும் கொடுக்க மாட்டாங்க. அங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க தரமான புது பாடத்திட்டத்தை கொண்டு வாங்க. ஆனா மத்திய அரசுல நாங்க வந்து எல்லா நாட்டையுமே உடல் பிறந்தவர்களா நினைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கொடியேற்றி தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி சொல்றப்ப இந்தியா என் தாய்நாடு இந்தியர் வெளியாவரும் என் உடல் பிறந்தவர்கள் அங்க வெறும் முதட்டளவுல சொல்றது இல்ல உள்ளத்தளவுல தான் சொல்றோம். ஆனா மத்திய அரசு எங்களை உடல் பிறந்தவர்களா நினைக்கிறது இல்லையோன்னு சந்தேகப்பட வேண்டியது இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற உள்ளார்ந்த ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர்றதா உண்மையான கல்வின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்கிறாரு. இருக்கிற எல்லாத்தையுமே தாய்மயமாக்குற நம்ம மத்திய அரசாங்கம் ஏன் அவரையும் அவ சொன்னதையும் மறந்துட்டாங்கன்னு தான் தெரியல. இவ்வளவுதான் அவங்க அலட்சியமா இருக்கிற அளவுக்கு விவேகானந்தர் ஒண்ணும் திருவள்ளுவர் மாதிரி தமிழர் இல்லையே. இந்த நீட் தேர்வுல எத்தனை ஓட்டைகள் இருக்கு தெரியுமாங்க? என்சிஆர்டி புத்தகங்கள் தமிழ்ல இல்ல. நீட் தேர்வு பத்தின விழிப்புணர்வு அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ சுத்தமா இல்ல. சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு இணையா எங்களோட பாடத்திட்டங்கள் இல்ல. ஆங்கிலம் இந்தி தெரியாதவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு இருக்குது. மத்திய அரசாங்கம் ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு 198 ரூபாய் செலவு செய்யுது. ஆனா மாநில அரசாங்கம் ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபாய் தான் செலவு செய்யுது. இதுல இருக்கிற ஏற்றத்தாழ்வு தாங்க எல்லாத்துலயுமே இருக்குது. இப்ப கூட சமீபத்துல தங்கள்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல வர்ற மாதிரிதான் உங்க ஆட்ட ரூல்ஸ் எல்லாம் செல்லாது, நாங்க சொல்றபடி நாங்க கிரவுண்ட்ல நாங்க கொடுக்கற இடத்துல நாங்க குடிக்கிறத குடிச்சுக்கிட்டு தான் நீங்க விளையாடணும்னு களத்து மேட்டுல குஸ்தி விளையாண்டுகிட்ட பொண்ணுகிட்ட சொன்னா இப்படி இருக்கும். அதே மாதிரிதான் எங்க நீட்டும் நீட்டை நீட்டா கொண்டு வாங்க, வெற்றி பெறுவதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம்னு மாணவர்கள் பிரதிநிதியாக வேண்டுகோள் விடுத்து நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.